வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து சைக்காலஜிஸ்ட். நியூ நோட்டிஃபிகேஷன் 18/5/2022 இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. 16/6/2022க்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். உங்களுக்கு இந்த எக்ஸாமை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இந்த எக்ஸாம். தமிழ் ஆர் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். நீங்கள் ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். ஏன்னா தமிழ் தான் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே கஷ்டம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழ் ரொம்ப ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடலாம். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நோ ஓகே, பண்ணலை அப்படின்னா நீங்கள் நியூவாக பண்ணணும். அதுக்கு 150 ரூபீஸ் வந்து சார்ஜ் வரும். அதேமாதிரி டோட்டல் வேக்கன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, ஸ்கேல் எடுத்தீங்கன்னா 56,100 and 2,05,700 ரூபீஸ் வந்து உங்களோட ஸ்கேலோட அளவு. இதில் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு பேப்பர் இருக்குது. இதில் பேப்பர் ஒன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மார்னிங் நடக்கும், பேப்பர் டூ எடுத்திங்கன்னா ஆஃப்டர்நூன் நடக்கும். இது சம்மந்தமாக விரிவாக நம்ம கீழே பார்க்கலாம். நம்ம அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரிக்கு நோ ஏஜ் லிமிட்டு. அதர்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 இயர்ஸ், சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் விடோ இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு என்னங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும், சரிங்களா? அதாவது பிஜி வந்து பண்ணியிருக்கணும் சைக்காலஜிஸ்ட்டில். அது அவங்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிலிட்டி. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆல்ரெடி நான் சொன்னது தான், நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன்னா தேவையில்லை. இல்லாட்டி புதுசாக பண்ணுறோம்னா 150 ஆகும். உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபீஸு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இதில் சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த சிலபஸை நம்ம உள்ள இப்போ பின்னாடி போய் பார்க்கலாம், எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இதில் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேப்பர் இருக்குதுங்க, சரிங்களா? பேப்பர் ஒன்று எடுத்துட்டீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் உங்களோட பேப்பர் மேஜர் பேப்பர், நீங்கள் அதுதான் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு 200 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து 1.5 மார்க்ஸ், அப்போ வந்து 300 மார்க்ஸ் உங்களுக்கு, சரிங்களா? 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் ஹவர்ஸ். அதே மாதிரி பேப்பர் டூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு 10th இது தான் உங்களுக்கு இது. அதே மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் டூ அதிலே பார்ட் பி பேப்பர் டூவில் பார்ட் பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னிங்கன்னா ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி இது எடுத்துட்டிங்கன்னா 25 கொஷின்ஸ் வந்து 10th தரத்தில் தான் இருக்குது. அதே 75 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் படிக்கணும், சரிங்களா? டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 200 கொஷின், இது 200 கொஷின், 400 கொஷின்ஸு உங்களுக்கு. இதில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் இன்டர்வியூ லெவல் எலிஜிபிள் அப்படின்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 150, அதை தவிர வேறு யார் வந்தாலும் 204. இது எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்துடலாம், சரிங்களா? 60 மார்க்ஸ்க்கு இன்டர்வியூ மார்க்கு. ஆனால் நீங்கள் வந்து எப்பயுமே கவர்மெண்ட் கொடுக்குற அந்த மார்க்கை நீங்கள் எய்ம் பண்ணி போகக்கூடாது இன்டர்வியூ லெவலுக்கு. அதாவது என்னென்னா இப்போ வந்து அவங்க மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டியிலேருந்தால் பாஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 200 கொஷின்ஸ் அப்படின்னா நீங்கள் 180 கொஷின்ஸ்க்கு மேலே அடிக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் ஈஸியாகவே உள்ளே போயிட முடியும். அதே மாதிரி வேக்கன்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் வந்து சும்மா அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே எய்ம் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. இந்த போஸ்டிங் நமக்கு தான் அப்படிங்கறத எய்ம் பண்ணி படிங்க. ரொம்ப ஈஸி. சைக்காலஜியை பொறுத்தவரை எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க ஆத்தர்ஸ்லாம் மட்டும் நல்ல ஞாபகம் இருக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயர் இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். எல்லாத்துக்கும் நீங்க நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு, நீங்களே அந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி அழகா படிக்கலாம். நீங்க கீழேயும் இதுக்கு உண்டான சிலபஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. நீங்க உள்ள வந்துட்டு இதுக்குள்ள போயிட்டு நீங்க போய் பார்த்துக்கலாம். இந்த லிங்க்கை இதில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதே மாதிரி தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொல்குறி வினா விடை தான், சரிங்களா? உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் எழுப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. பிரித்து எழுது, எதிர் சொல்லு, பொருந்தாத சொல்லை கண்டறிதல் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. தமிழை பொறுத்தளவு நீங்கள் எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறனால தமிழுக்கும் நீங்கள் வந்து மேக்ஸுக்கும் வந்து ஈஸியாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் வந்து 100, இதில் 25 அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பொறுத்தளவு நீங்கள் வந்து செலக்டடாக படிங்க. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்னால் அதில் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள், இல்லை ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி கோ த்ரூ பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா வருமோ அதை மட்டும் நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி படிச்சிங்கனாவே போதும். இது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சிலபஸ். இப்போ இந்தியன் பாலிட்டிலாம் எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சிலபஸ்ஸு. ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பிளான்
லேர்ன் பண்ணி படிச்சிங்கனாவே போதும். மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டை மென்ஷன் பண்ணி என்னென்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன். அதுலேருந்து தான் அதிகமாக கொடுப்பாங்க. அதேமாதிரி ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு, சுதந்திரத்துக்கு அப்புறம் என்னென்ன நடந்திருக்கு, என்ன ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸு, இந்த மாதிரி இதை வந்து சில விஷயங்களை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கேட்டிருக்க கொஷின் பேப்பர்ஸு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிங்க. கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும். இப்போ இருந்து படிங்க, உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம் டைமும் உங்களுக்கு வந்து நிறையவே இருக்குது. அதனால் நம்ம பிளான் பண்ணி படித்தோம்னா ஈஸியாக படிக்க முடியும். உங்களுக்கு எக்ஸாமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு 6/8/2022 தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது, சரிங்களா? உங்களுக்கு கால்ஃபர் எப்போ போட்டிருக்காங்க? இப்போ தான் போட்டிருக்காங்க. 18/5 தான் உங்களுக்கு கால்ஃபர் போட்டிருக்காங்க. அப்போ மோர் தென் உங்களுக்கு வந்து ஒரு 2.5 மந்த்ஸுக்கு மேலே இருக்குது. பிளான் பண்ணி இப்போ இருந்து படிங்க, நிறைய டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.